வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2021 நவம்பர் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி இலங்கை ஆய்வறிக்கை. நேற்று சென்னை கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக தரை மீது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது அரபிக்கடலை அடையும். அரபிக்கடலிலே ஏற்கனவே லட்சத்தீவிற்கு மேற்கே ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது அரபிக்கடலில் இறங்கப் போகிற நிகழ்வோடு வந்து இணைந்து அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கும். நேற்று கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் பொழுது செயலிழந்த பொழுது ஒரு மேலடுக்கு சுழற்சியை உருவாக்கிவிட்டு தமிழக கரையோரத்தில் நிலை பெற செய்துவிட்டு சென்று விட்டது. இதன் காரணமாக வட இலங்கைக்கும் வட தமிழக கரைக்கும் இடைப்பட்ட போதில் தமிழக கரையோரமாக வட இலங்கை முதல் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக காற்றானது அதாவது அரபிக்கடல் காற்று இலங்கையில் ஏறி தமிழக கரையை ஒட்டி வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திர நிலப்பகுதி நுழைந்து கர்நாடக வழி அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் வந்து இலங்கை மீது ஏறி மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்த வண்ணம் வட்டமடித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்வின் காரணமாக மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையிலிருந்து காற்று ஈரக்காற்று நுழைந்து இலங்கையோட மேற்கு பகுதியில் மழை கொடுக்க இருக்கிறது. இனிமேல் தொடர்ந்து அப்படித்தான் அமையும் வரக்கூடிய நாட்களில். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட காலி முதல் கோட்டை மற்றும் கொழும்பு, புத்தளம், தலைமன்னார், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இலங்கையோட மேற்கு பகுதியில் சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை பொழியும். நாளை 13ஆம் தேதி இந்த கடலோர மழை, அதாவது மேற்கு கடலோர மழை மத்திய பகுதி வரைக்கும் முன்னேறி அடுத்த நாள் 14ஆம் தேதி கிழக்கு கடலோரமாம் கல்முனை, அம்பாறை, மட்டக்கிளப்பு, திரிகோணமலை, முல்லைத்தீவு, காங்கேசன்துறை என்று கிழக்கு கடலோரமும் தமிழர் பகுதிகளாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வடக்கு வரக்கூடிய 13, 14 தேதிகளில் எட்டி பிடிக்கும். ஆக மழைப்பொழிவு பாதிக்கும் மழையை கொடுக்காவிட்டாலும் இல்லாத, அதாவது அறவே முழுமையான ஒரு பிரைட்டாக ஒரு வெயில் அடிக்கக்கூடிய வானிலை இல்லாமல் வான மேகமூட்டம், அவ்வப்பொழுது தூறல், அவ்வப்பொழுது சாரல், அவ்வப்பொழுது லேசான மழை, மேகமூட்டம் என மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். இதனிடையே வரக்கூடிய 13ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 14ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியை விட்டு தாண்டி, அதாவது இலங்கைக்கு கிழக்கே அல்ல மத்திய அந்தமான் பகுதி போர்ட் பிளேயர் ஒட்டி வந்து தெற்கு ஆந்திர கரையை நோக்கி 15ஆம் தேதி நகர தொடங்கி 16ஆம் தேதி தெற்கு ஆந்திர கரையை அடைந்து 17, 18, 19 தேதிகளில் தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கே அமைந்து தற்பொழுது தமிழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து மழைப்பொழிவை வட தமிழகத்திற்கு கூட்ட இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா காற்று இலங்கை மீது ஏறி வடக்கு நோக்கி பயணிக்கும். ஆக மழைப்பொழிவானது தென்மேற்கு திசையிலிருந்தும் மேற்கு திசையிலிருந்தும் ஈரக்காற்று நுழைந்து இலங்கையோட மேற்கு கடலோரம் தொடங்கும் மழை மத்திய மாகாணங்கள் மற்றும் வடக்கு வடகிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 17, 18, 19 நிகழ்வு வட தமிழகத்திற்கு வருகின்ற காரணத்தினால இலங்கையில் ஒரு சிறப்பான ஒரு மழை இல்லாவிட்டாலும் தெளிவான வானம் இருக்காது, மேகமூட்டம், அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும், காய விடாது, காய்வதற்குள் கனமழை உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல் இடைவெளி இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம். ஆனால் இலங்கைக்கு சந்தேகமாக பார்த்தோம். ஆனால் நிச்சயமாக இடைவெளி இருப்பதாக தெரியவில்லை. இருந்தால் ஒரு நாள் அல்லது இரு நாள், அது 21, 22 தேதியிலே அமையலாம். ஆக மீத நாட்கள் எல்லாமே மழைப்பொழிவு இருக்கிறது. இலங்கைக்கு அதிக மழை கிழக்கு மேற்கு பகுதி, அடுத்தது மைய பகுதி, கிழக்கு பகுதிக்கு அடுத்த இடம்.
யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறையிலேயே மழைப்பொழிவு கிழக்கை விட மேற்கே, மேற்கே விட கிழக்கே மாறுபாடாரே ஏற்படும். ஆக இந்த நிகழ்வு பெரிய மழையை கொடுக்காவிட்டாலும் வெவ்வேறு பகுதிகளுக்கு நம்ம, அதாவது இலங்கைக்கு நேரடி தாக்குதல் இல்லாவிட்டாலும் வேறு பகுதிக்கு வர்றதுனால இதில் மழைப்பொழிவை லேசாக கொடுத்து கொண்டிருக்கோம். வரக்கூடிய 24ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி அது வட இலங்கை வந்து, இலங்கையோட கிழக்கு பகுதி வந்து, வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும், தமிழக டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அது தமிழகத்தரை ஏறி இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து கனமழை கொடுக்க இருக்கிறது. 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வும், அதாவது நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரை ஒரு நிகழ்வும், டிசம்பர் 1லிருந்து 5 வரை ஒரு நிகழ்வுமாக வட இலங்கை வந்து மத்திய மாவட்டங்களாம் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மேற்கு மாவட்டங்கள் வழி அரபிக்கடலுக்கு பயணிக்கும். இதன் காரணமாக எங்கோ இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக இங்கே மழை வந்து போய் பொழிந்து கொண்டிருக்கிற வேளையில் 24ஆம் தேதிக்கு மேல் நேரடியாக இலங்கைக்கே மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு அமைந்து இருவேறு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி மாத இறுதி நாட்களும் அடுத்த மாத முதல் வார நாட்களும் சிறப்பான மழையை பெறும். ஆக நிறைய மழை இருக்கிறது இலங்கைக்கு. அது மட்டுமல்ல, டிசம்பர் மாதத்தில் மேலும் 3 நிகழ்வுகள் இருக்கின்றன. ஜனவரியில் குறைந்தபட்சம் 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. 3 நிகழ்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே, அதாவது இந்த டிசம்பர், அதாவது நவம்பர் 24லிருந்து தொடங்கக்கூடிய மழை முதலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை தர ஏறிதான் தமிழகம் வரும், இலங்கை ஒட்டிதான் தமிழகம் வரும். ஆக இனிமேல் நவம்பர் 24க்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இலங்கைக்கானது, இலங்கைக்கே நேரடி தாக்குதல், நேரடியாக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமையும். ஆகவே வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். நம்முடைய வானிலை அறிக்கையே பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் வழங்கி உதவுங்கள். அவர்களும் பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யட்டும். திட்டமிட்ட முன்னேற்பாட்டுடன் தன்னுடைய வாழ்க்கையை வானிலையிலிருந்து வானிலை அறிந்து நடத்தட்டும். எதிர்கால நம்முடைய முன்னேற்றத்திற்கு, விவசாய உற்பத்திக்கு, வாழ்க்கை தரத்தை மேம்பாட்டிற்கு விவசாய உற்பத்திக்கு வானிலையே ஒரு காரணி என்பதை அறிந்து, வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து, வானிலை அறிக்கையுடன் முழுமையாக இணைந்திருந்து பிற விவசாயிகளுக்கும் உதவி இருந்து வானிலை அறிக்கையை வழங்கி பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.